ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். வெல், பொதுவாகவே அனிமேட்டர்ஸ்ங்கிறவங்க கிளவரான ஆளா தான் இருந்திருப்பாங்க. நம்மளுக்கு ரியல் லைஃப்ல எந்தெந்த விஷயங்கள் பிடிக்குமோ அந்த விஷயத்த அவங்களோட அனிமேஷன்ல யூஸ் பண்ணி சூப்பராகவே என்கேஜ் பண்ணுவாங்க நம்மள. அந்த விதத்துல ஃபுட்டுங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் சொல்லலாம். புதுசா யூடியூப் சேனல் தொடங்குறவங்க கூட ஃபுட் ரிவ்யூ சேனல் தொடங்கினாங்கன்னா பயங்கரமா ஹிட் ஆகும் அவங்களுக்கு. காரணம், ஃபுட்டுங்கிறத எல்லாருமே கன்சியூம் பண்றோம்ல. இதே விஷயத்த அனிமேட்டர்ஸ் நிறைய கார்ட்டூன்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பா சில கார்ட்டூன் கேரக்டருக்கு சில ஃபுட் வெரைட்டிஸ் ரொம்பவே பிரியமானதாட்டு மாத்தி வச்சிருவாங்க. அந்த ஃபுட்டை யூஸ் பண்ணி அவங்களோட ஷோவோட லெவலை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிக்கும் அது மூலமா காசு பண்றதுக்கும் நிறையவே வழிவகை பண்ணும். சோ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனாலயே நிறைய கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமிஸ்ல டிஃபரெண்டான ஃபுட் வெரைட்டிஸ் ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த வீடியோல அந்த மாதிரியான ஃபுட்ஸ் தான் பார்க்க போறோம். மொத்தமா 10 கார்ட்டூன லிஸ்ட்ல எடுத்து வந்திருக்கேன். முதல்ல எல்லாருமே பேசிட்டு இருக்கிற கார்ட்டூன்ல தொடங்கி கடைசியா அண்டர்ரேட்டட் கார்ட்டூன்ல இந்த லிஸ்ட் நம்ம முடிய போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, நிறைய எக்ஸைட்டடான கார்ட்டூன் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போற கார்ட்டூன் என்னன்னா பீம் அப்படிங்கற கார்ட்டூன் ஷோ தான். இந்த ஷோவை இந்தியாவுல தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவளே குழந்தைகள் மட்டும் இல்லங்க, பெரியவங்களுக்கு கூட இந்த கார்ட்டூன் பார்த்தா என்ன ஆகும் அப்படிங்கறது நல்லாவே தெரியும். குறிப்பா நார்த் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஷோங்கிறது ஒரு தலைவலி பிடிச்ச விஷயமா அமையுது. ஏன்னா நம்ம ஊரை பொறுத்தவரை லட்டுங்கிறது ஃபேமஸான ஒன்று தான். இருந்தாலும் நார்த் இந்தியா அளவுக்கு ஃபேமஸான ஒரு டிஷ் கிடையாது. பட் நார்த் இந்தியாவில் லட்டுங்கிறது முன்னவே ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்குது. கூடவே இந்த சோட்டாபீம்ங்கிற கார்ட்டூனில் காணிக்கப்பட்ட மெயின் கேரக்டருக்கும் அண்ட் அதில் காணிக்கப்பட்ட மற்ற சப் கேரக்டருக்கும் லட்டுங்கிற விஷயம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் அமைஞ்சதுனாலையும் அதை மெயின் கேரக்டர் சாப்பிடும்போது அவனுக்கு பலம் வரும் அப்படிங்கிற ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை பரப்புறதுனாலையும் கிட்ஸோட மனசில் லட்டுங்கிற அதிக ஸ்வீட்னஸ் கொண்ட ஃபுட் வந்து தெல்ல தெளிவாக பதிஞ்சிட்டு சொல்லலாம். ஆனா இந்த அனிமேஷன் ஸ்டுடியோட பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேற ஏதாவது கேன் புட்டிங்கான ஐட்டம் எதையும் ப்ரமோட் பண்ணாம இப்படி எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கக்கூடிய லட்டுங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது லாப நோக்கத்துக்காக கிரியேட் பண்ணப்படல, அனிமேட்டர்ஸ் ஷோவோட எங்கேஜ்மெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் லிஸ்ட்ல ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்க கார்ட்டூன் என்னன்னா, இதுக்கு தம்பியா வந்த மோட்டு பட்லோ அப்படிங்கிற கார்ட்டூன் தான். இந்த 3D இந்தியன் அனிமேஷன் தான் ரிலீஸ் ஆன டைம்ல இதே கான்செப்டா தான் சுத்திட்டு இருந்தாங்க. இந்தியாவுக்கு அதுவும் குறிப்பா டேசி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சீரியஸ்ல எடுத்து போடு, அப்போ மக்கள் விரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த அனிமேட்டர்ஸோட கருத்தா இருந்துச்சு. அதனாலேயே சோட்டா பீமை தொடர்ந்து இந்த மோட்டோ பட்லு அப்படிங்கிற கார்ட்டூன்லையும் சமோசா அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணியிருப்பாங்க. சோட்டா பீம்ங்கிற சீரீஸ் ஒரு சின்ன பையனை புரோட்டாகனிஸ்டா வச்சதுனால லட்ட மேனா வச்சிருப்பாங்க. அதே இது இந்த வளர்ந்த எரும மாடுகளான மோட்டோ அண்ட் பட்லுவை புரோட்டாகனிஸ்டா வச்சதுனால இந்த சீரீஸ்ல சமோசாவை ஒரு மெயின் விஷயமா காணிச்சிருப்பாங்க. வெல், சமோசாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, எனக்கும் தான் பிடிக்கும். ஆனா இவன் அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா தினத்தந்தில வயிறு வெடிச்சு வாலிபர் பலி அப்படிங்கிற நியூஸ்ல தான் நம்மள பாப்பாங்க. இந்த லிஸ்ட்ல மூணாவது வர கார்ட்டூன் என்னன்னா என்னோட ஃபேவரட் கார்ட்டூனான ஜீவும் பாய். இந்த கார்ட்டூனை பத்தி சொல்லும் போதே எந்த விஷயத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க ஐஸ்கிரீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஜீவும் பாய்ங்கிற இந்த கேரக்டர்னால எந்த ஒரு விஷயத்தையும் அதோட மேஜிக்கல் பவர்னால கிரியேட் பண்ணிட முடியும். பட் ஐஸ்கிரீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் இந்த கேரக்டர்னால கிரியேட் பண்ண முடியாது. அதுக்காகவே ஜீவும் பாய் பூமியில வந்து இறங்கினதும் ஐஸ்கிரீம் தயாரிக்கக்கூடியவங்களோட வீட்லயே செட்டில் ஆயிடுவோம் பூனையாட்டு. சோ ஃப்ரீ ஐஸ்கிரீம் கிடைக்கும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு பிளானை போட்டிருப்பான். இந்த சீரீஸ்ல இந்த விஷயத்தை பயன்படுத்தியே நிறைய கேரக்டர்ஸ் ஜீவும் பாய பிளாக்மெயில் பண்ணுவாங்க. பிளாக்மெயில் பண்ணுவாங்கன்னு சொல்றதை விட இதை வாங்கி கொடுத்து அவனை காஜா பிடிப்பாங்கன்னு சொல்லலாம். வெல், ஐஸ்கிரீம்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வர யாருக்கு தான் பிடிக்காது. அண்ட் இந்த லிஸ்ட்ல நாலாவது பார்க்க போற கார்ட்டூன் என்னன்னா பென்டன். லிஸ்ட் வீடியோ போடும்போது பென்டனை எப்பவும் ஃபர்ஸ்ட்ல வச்சிருந்தாங்க பழக்கம். ஆனா இந்த லிஸ்ட்ல நாலாவது வந்திருக்காரு. காரணம், பென்டன் சீரிஸ்ல காணிக்கப்பட்ட ஸ்மூத்தியும் பீஃப் சில்லி ஃப்ரைஸும் தான். ஏனா இந்த லிஸ்ட ஃபேமஸ் ஆன கார்ட்டூன்ஸோட ஃபுட் லிஸ்ட்னு சொல்லி போட்டுருக்கேன். சோ கண்டிப்பா நிறைய பேர் இந்த ஃபுட் வெரைட்டியை பத்தி தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதுல நிறைய ஐரணியான விஷயங்களும் இருக்குது. இந்த ஃபுட்டை இந்தியாவில் ஷோ பண்ணும்போது பீஃப் சில்லி ஃப்ரைஸை வெறும் சில்லி ஃப்ரைஸ் அப்படிங்கிறது மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நிறைய இடங்களில். காரணம், நம்ம நாட்டில் ஒரு சில பேருக்கு பீஃப் சாப்பிட்றது தப்பான விஷயமா தெரியும். ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ரெண்டு ஃபுட்டுமே பென்டன் சீரீஸ்க்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஃபுட்டு கிடையாது. ஆல்ரெடி யுனைடெட் ஸ்டேட்டில் கம்ஃபர்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாருக்குமே ஈஸியாக வாங்க முடிகிற ஃபுட்ஸ் வெரைட்டியில் இந்த ஸ்மூத்திஸும் ஃப்ரைஸும் அடங்கும். குறிப்பாக ஸ்மூத்திஸ் ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷாக அந்த ஊரில் கருதப்படுது. அடுத்த லிஸ்ட்டில் அஞ்சாவதாக பார்க்க போகிற கார்ட்டூன்
பாப்பாய் த சேலர் மேன் அப்படிங்கிற கார்ட்டூன் தான். வெல் ஃபுட்டுக்கு ஃபேமஸ் ஆன பேர் போன கார்ட்டூன்ல பாப்பாயும் அடங்கும். இந்த சீரீஸ்ல பாப்பாய்க்கு அப்புறமா ஃபேமஸ் ஆன ஆள் யாருன்னா ஸ்பினாச் தான். ஸ்பினாச் சாப்பிடும்போது தான் இவனுக்கு சக்திகள் அதிகமாகும் அப்படிங்கிறது மாதிரி சீரீஸ்ல காணிச்சிருப்பாங்க. ஆரம்ப கட்ட காலத்துல கார்லிக்கை பயன்படுத்தினாலும் ஸ்பினாச் தான் அதிகப்படியான எபிசோட்ல இந்த சீரீஸ்ல உருவாக்கி இருப்பாங்க. இந்த சீரீஸோட மெயின் நோக்கமே குழந்தைகளுக்கு காணிக்கப்படுற கார்ட்டூன்ல நல்ல ஒரு விஷயத்த காணிப்போமே அப்படிங்கறதா தான் இருந்திருக்கும். ஆனா இன்டைரக்டா ரேசிசத்தை கூட இந்த கார்ட்டூன்ல நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. அது சின்ன பசங்களுக்கு காணிக்கிறது நல்லதா அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியல போல இருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா பாப்பாய் தி சேலர் மேன் இருந்து ஸ்பினாச்ச பிரிக்கவே முடியாது. இந்த வீடியோல நான் பாப்பாய் சேர்க்கலன்னா கண்டிப்பா கமெண்ட்ல என்ன கிழிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு சேர்க்க பயங்கரமான பலம் வர்றது மாதிரியும் சீத்தாவோட பவர் இறங்குறது மாதிரியும் காண்பிச்சிருப்பாங்க. அண்ட் கூடவே டோகோஸ் அப்படிங்கிற ஒரு மெக்சிகன் ஃபுட்டையும் அடிக்கடி கந்தரும் கிக்கும் சாப்பிடுறது மாதிரி நிறைய சீன்ஸ்ல காணிக்கப்பட்டிருக்கும். இந்த ரெண்டு விஷயமும் மெக்சிகன்ஸ் ரிலேட் பண்றது மாதிரியான விஷயம் அமைஞ்சிருக்கும். ஏன்னா அவன் அட்வென்ச்சர்ஸ் ரொம்பவே பண்ணுவான் அண்ட் மெக்சிகன் பீப்புள்ஸுக்கும் அட்வென்ச்சர்ஸ்னா ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு காரணத்தினாலதான் இந்த சீரீஸ்ல இந்த ரெண்டு ஃபுட் வெரைட்டியுமே காமிச்சிருப்பாங்க. இதமா தான் இதுல இந்த சீத்தா செக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா சீத்தா செக்ஸ் குடிக்கும் போது சோட்டா பீமோட நம்ம கிக் பயங்கர பலசாலியா மாறிடுவான். அடுத்ததா லிஸ்ட்ல ஏழாவது இடத்த பிடிச்சிருக்கிற கார்ட்டூன் என்னன்னா டாம் அண்ட் ஜெரி அப்படிங்கிற கார்ட்டூன் தான். இந்த கார்ட்டூன்ல குறிப்பிட்ட ஒரு ஃபுட் அப்படி சொல்லி சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த டாம் அண்ட் ஜெரிங்கிற ஷோவே ரியல் லைஃப்ல வர பூனை எலி நாய் மாதிரியான மிருகங்களை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கும். அதனாலேயே ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் ஃபுட்டை நிஜ வாழ்க்கையில் இருக்கிறது மாதிரியே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்மளும் சின்ன வயசுல இருந்தே இதை பார்த்து வளர்ந்ததுனால கண்டிப்பாக இந்த மிருகத்துக்கு இதுதான் ரொம்பவே பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒரு காலத்துலலாம் நம்பிட்டு இருந்திருப்போம். நீங்கள் எப்படின்னு தெரியல, நான் அப்படி தான் ஒரு காலத்தில் நம்பிட்டு இருந்தேன். குறிப்பாக எலியாக வர ஜெரி, ஜெரிக்கு வந்து சீஸுங்கிறது ரொம்பவே பிடிச்ச ஃபுட்டாக அந்த சீரீஸில் காணிக்கப்பட்டிருக்கும். நம்ம ஊரில் தான் அந்த டைமில் சீஸே கிடையாது. அப்போ இந்த எலிகள்லாம் எப்படி தான் இந்த சீஸை சாப்பிட்டு உயிர் வாழுது அப்படின்னு அந்த டைமில் நானே யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம ஊரில் சீஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட அந்த டைமில் கேட்டதுக்கு சீஸா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்கிட்ட திருப்பி கேட்டாங்க. அண்ட் இதை தவிரவும் இந்த சீரீஸில் டாமா வர கேட்டுக்கு பால் ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபுட்டாக அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த சீரீஸில் ஸ்பைக் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற நாய்க்கு பீஃபுங்கிறது ரொம்பவே பிடிச்ச ஃபுட்டாக அந்த சீரீஸில் காணிக்கப்பட்டிருக்கும். இந்த மூணு ஃபுட்டையும் சீரீஸில் மாற்றி மாற்றி வேறு வேறு விலங்குகள் சாப்பிட்டு இருந்தாலும் கூட பர்டிகுலர் கேரக்டர்லாம் அதிகப்படியாக சாப்பிட்றது மாதிரி காணிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம எட்டாவதாக பார்க்க போகிற கார்ட்டூன் என்ன, டீன் டைட்டன்ஸ் கோ அப்படிங்கிற ஷோ தான். நம்ம டீன் டைட்டன்ஸை பற்றி பல்வேறு வீடியோக்கள் மேக் பண்ணியிருக்கிறோம். ஆனா அதை விடையும் டீன் டைட்டன்ஸ் கோல ஒரு ஃபேமஸான ஃபுட் இருக்குன்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த வீடியோல டீன் டைட்டன்ஸ் கோ இடம் பிடிச்சிருக்குது. வெளி இந்த சீரீஸ் கிட்ஸ் பாக்குற சீரீஸ்னால அதிகமான இடங்கள்ல ஃபுட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஃபுட் பிடிக்கிறது மாதிரி காணிச்சிருப்பாங்க. ராபினுக்கு சில்லி ஃப்ரைஸ் பிடிச்சிருக்கும் பென்டனிசன் மாதிரியே, ஸ்டார் ஃப்ரைக்கு சில்கி பேபி ஃபுட் அப்படிங்கிற ஃபுட் பிடிச்சிருக்கும், பீஸ்ட் பாய்க்கு டோஃபுங்கிற ஃபுட் பிடிச்சிருக்கும், ரேவனுக்கு டார்க் சாக்லேட் பிடிச்சிருக்கும். ஆனா இவங்க எல்லாருக்கும் காமனா பிடிச்ச ஃபுட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அல்டிமேட் பொரிடோ அப்படிங்கிற ஒரு ஃபுட்டு தான். பிச்சைக்காரன் தட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடு மாதிரி எல்லா வகையான சாப்பாட்டையும் சேர்ந்து கலந்து இந்த அல்டிமேட் பொரிடோவை இவங்க மேக் பண்ணுவாங்க. வெல் இவங்க டீமாக சேர்ந்து சண்டை மட்டும் இல்லைங்க, சாப்பிட கூட செய்வாங்க இந்த சீரீஸில். வெல் இந்த விஷயத்தை ரொம்பவே காமெடியாகவும் காணிச்சிருப்பாங்க இந்த சீரீஸில். இதுக்கப்புறமா இந்த லிஸ்ட்டில் ஒன்பதாவது இடத்த பிடிச்சிருக்கிற கார்ட்டூன் என்னென்னா நம்ம சேனலோட இன்னொரு ஃபேவரட் கார்ட்டூனான போபோபாய் அப்படிங்கிற சீரீஸ் தான். முன்ன வந்த டீன் டைட்டன்ஸ் ஷோவில் சொன்னது மாதிரியே இந்த ஷோலையும் நிறைய கேரக்டர் காணிக்கப்பட்டிருப்பாங்க. நிறைய கேரக்டருக்கு நிறைய ஃபுட்ஸ் பிடிச்ச ஃபுட்டாகவும் அமைஞ்சிருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஃபேவரட்டாக தனித்துவமாக இருக்கக்கூடிய ஃபுட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டோகோபாவோட கடையில் இருக்கிற சாக்லேட்டில் செய்கிற ஃபுட் தான். குறிப்பாக போபோபாய்க்கும் டோகோபாவுக்கும் சாக்லேட் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்ச ஃபுட்டாக சீரீஸில் காணிக்கப்பட்டிருக்கும். நிறைய இடங்களில் மென்ஷனும் பண்ணப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீரீஸில் வர அடுடு அப்படிங்கிற வில்லனுக்கும் டோகோபாவோட ஐஸ்கிரீம் ரொம்பவே பிடிச்ச விஷயமா அமைஞ்சிருக்கும். போபோபாயோட ஸ்பியர் உலகத்துக்கு வர்றதுக்கே இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் காரணமாக இருந்திருக்கும். ஏன்னா அடுடுக்கு அது பிடிச்சி போய் அவன் இங்கே வரதான் அவங்க கூட இருந்த ஸ்பியரும் இங்கே வந்திருக்கும். ஸோ சூப்பராக ஃபுட் கூட ரிலேட் பண்ணி இந்த கார்ட்டூனை அழகாக எனக்கும் தெரியும். இந்தியாவை பொறுத்தவரை யாருமே இந்த விஷயத்தை பத்தி பேசவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்பஞ்ச் பாப் ஸ்கொயர் பென்ஸில் நிறையவே சூப்பரான விஷயங்கள் இடம் பிடிச்சிருக்கும். அதில் முக்கியமான ஒன்று ஸ்பஞ்ச் பாப்புக்கு ரொம்பவே பிடிச்ச கிராபி பேட்டி அப்படிங்கிற ஒரு டிஷ் தான். இந்த டிஷ்
டிஷ் ஹாம்பர்கருக்கு நடுவுல வச்சு கொடுக்கப்படும். இந்த டிஷ் அவன் ஒர்க் பண்ற கிறிஸ்டி கிராப் அப்படிங்கிற ஹோட்டலோட சிக்னேச்சர் டிஷ் அமைஞ்சிருக்கும். இந்த ஹோட்டலோட ஓனரான மிஸ்டர் கிராபுக்கும் சரி ஸ்பஞ்ச் பாபுக்கும் சரி இந்த கிராபி பேட்டிங்கிற டிஷ் ரொம்பவே பிடிச்ச டிஷ்ஷா தான் அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பர்கரை சுத்தியே நிறைய எபிசோட்கள் நகர்றது மாதிரி சீரீஸ்ல காணிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம இது ஒரு கற்பனையா கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஹாம்பர்கர். அண்ட் இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகவே இதை தொடர்ந்து நிறைய பேரும் ரியல் லைஃப்ல இந்த பேட்டியை ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை பத்தின நிறைய வீடியோஸ் உங்களால யூடியூப்லயே பார்க்க முடியும். சோ அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல ரொம்பவே தெரியாத அண்டர் ரேட்டடான இந்த ஷோவோட வெற்றிக்கே உதவுன ஃபுட் லிஸ்ட்ல கண்டிப்பா ஸ்பஞ்ச் பாப் ஸ்கொயர் பேன்ஸோட கிராபி பேட்டி அமைஞ்சிருக்கும். சோ அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோல நான் ஒரு 10 கார்ட்டூனோட ஃபுட் லிஸ்ட எடுத்துட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் போய் கமெண்ட்ல சொல்ல தொடங்கி இருப்பீங்க, எங்க ப்ரோ நருட்டோட ராமன் டோரேமானோட கேக் அப்படிங்கறது மாதிரி. வெயிட் கைஸ், இது கார்ட்டூனோட லிஸ்ட் தான், உங்களுக்காக அனிமையோட லிஸ்ட குக் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ஃபுட்டோட லிஸ்டையும் சீக்கிரமாவே உங்களுக்கு நான் டெலிவரி பண்றேன். அதுக்கு சார்ஜா நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு, கூடவே ஸ்டார் ரேட்டிங்கையும் போட மறந்துடாதீங்க. பாத்தீங்களா, கடைசியில என்னையும் சொமேட்டோ டெலிவரி பாய் மாதிரி பேச வச்சுட்டீங்க. சோ சேனலோட குரோத்துக்கு ஹெல்ப் பண்ற விதமா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நிறைய பேர் கமெண்ட் பண்ணாதான் எந்த மாதிரியான வீடியோஸ் நான் போடணும், இந்த வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கா அப்படிங்கறது எனக்கு தெரிய வரும். சோ மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய ஷேர் வர வரதான் சேனலோட குரோத்தும் இன்க்ரீஸ் ஆகும். நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபுலி வீடியோல மீட் பண்றேன். பீஸ்.